உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த பிரச்சனை சண்டை இதெல்லாம் போதும்பா. வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லாம இருந்தாதான் ஒரு நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதியை கொஞ்ச நாள் நீங்க அனுபவிச்சு பாத்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த ரவுடித்தனம் பக்கம் கூட நீங்க தலை வச்சு படுக்க மாட்டீங்க. ஆமா வெற்றி, இதெல்லாம் வேண்டாம். இப்பதானே எங்க அம்மா கிட்ட நீ சொன்ன இந்த அடித்தடிக்கெல்லாம் போக மாட்டேன்னு. இதெல்லாம் விட்டுரு வெற்றி. தம்பி, எங்க சுயநலத்துக்காக இப்படி பண்றோம்னு நினைக்காதீங்கப்பா. எல்லாம் உங்க நன்மைக்காக தான். நாளைக்கு வெற்றி ஏன் பிள்ளையா இல்ல உன் வீட்டு மாப்பிள்ளையான்னு நானும் பாக்குறேன். என்ன வெற்றி, என்னாச்சுடா? எந்த புள்ளைக்கு நான் வந்து நிக்க கூடாதுன்னு நினைச்சனோ கரெக்டா அதே புள்ளைக்கு நான் வந்து நிக்கிறேன். அம்மாவா இல்ல மாமியாரா? இப்ப நான் என்ன முடிவெடுத்தாலும் யாரோ ஒருத்தங்க மனசு கஷ்டப்படதான் போகுது. அம்மாவா மாமியாரான்னு யோசிக்காத வெற்றி, எது நியாயம் எது அநியாயம்னு யோசி. இங்க பாரு சக்தி, நியாயங்கிறது ஒவ்வொருத்தர் பார்வையில ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் உனக்கு புரியாது. என்னடா ஏன் இப்படி உம்மன் இருக்க? என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உனக்கு நல்லா புரியும். சக்தி, நாளைக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? வேண்டாம், நீ என்கிட்ட எதுவுமே கேட்காத. ஏன்? நான் என்ன சொன்னாலும் செல்ஃபிஷா சொல்றேன்னு தான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், உன் மனசுல படுறத சொல்லு. வெற்றி, உங்க அம்மாங்கிறதுக்காக சொல்லல, நான் நிஜமாவே தான் சொல்றேன். இந்த அடிதடியெல்லாம் வேண்டாண்டா. நாளைக்கு என்ன ஆனாலும் நீ அங்க போகாத, எனக்காகடா ப்ளீஸ்டா. அப்ப என் அம்மாவோட கதி? ஏய், உங்க அம்மா இதுக்கெல்லாம் பயப்படுறாளா? அப்படி பயப்படுற ஆளா இருந்தா என் பையனை தொட்டு பாருன்னு சவால் விடுவாங்களா? அதுவும் சரிதான், நியாயம்தான். அப்ப எங்க அம்மா போட்ட சேலஞ்ச் என்ன ஆகுறது? அத நீ தாண்டா அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏய், அவங்க உங்க அம்மா முன்னாடி வச்சு நீ எனக்கு சப்போர்ட்டா இல்ல உங்க மாமியாருக்கு சப்போர்ட்டான்னு கேக்குறாங்க, என்ன என்ன பண்ண சொல்ற? வெற்றி, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ போகாம இருந்துடுறா. அதுக்கு ஏன் நீ இப்ப என்ன மாதிரி பேசிட்டு இருக்க? அது வெற்றி, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ அடித்தடிக்கு போகாம இருந்தா. இருந்தா இருந்தா நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தல அதை தரேன். எது? ஏய், எனக்கு சொல்லவே வெக்கமா இருக்குடா. ஏய் ஏய், என்னடி சொல்லு. அது என்னன்னா, நீ ரொம்ப நாளா கிஸ் குடு கிஸ் குடுன்னு கேட்டுகிட்டு இருந்தல்ல. ஆமா. நீ நாளைக்கு மட்டும் போகாம இருந்தா ஒரு கிஸ் இல்லடா. நீ எத்தனை கிஸ் கேக்குறே நான் கொடுப்பேன். ஐயோ தள்ளி. ஆமா, இதெல்லாம் உனக்காக தான். ஆனா எனக்கு ஒரு டவுட், நான் அடிதடிக்கு போகாம இருந்தா நீ கிஸ் கொடுப்ப ஓகே, ஒருவேளை நான் அடிதடிக்கு அப்படியே போயிட்டு வந்தா கிஸ் எல்லாம் கொடுக்க மாட்டியா? என்ன? கண்டிப்பா கொடுக்க மாட்டேன்டா. சரி சரிடி, ஏன் கோவப்படுற? சும்மா அப்படியே கேட்டு பார்த்தேன். நீ சொல்ற டீலிங்கும் நல்லாதான் இருக்கு, நான் யோசிக்கிறேன். அப்புறம் வழக்கம் போல ஏமாத்த கூடாது சரியா? டேய், நான் அப்படியே ஏமாத்தினாலும் நீ என்ன விட்டுருவியா? சரி சரி, நான் யோசிக்கிறேன். டேய், யோசிக்கிறேன் சொல்லாதடா. செல்லல, நான் சொன்னா நீ கேப்பல்ல? ஒரே ஒரு நாள் அந்த பக்கம் மட்டும் நீ போகாம இருடா ப்ளீஸ்டா. ஓஹோ, உனக்கு கொஞ்சலா தெரியும். நாளைக்கு மட்டும் நான் சொல்ற மாதிரி நீ கேளு, அப்புறம் நான் உன்னை எப்படி எல்லாம் கொஞ்சறேன்னு மட்டும் பாரு. தலையன மந்திரம் தலையன மந்திரம் நான் கேள்விதான் பட்டிருக்கேன், ஆனா எனக்கு இப்பதாண்டி புரியுது. டேய் வெற்றி, நீ எவ்வளவு பச்சமண்ணா இருந்திருக்க பாத்தியா? மரமண்ட மரமண்ட. வெற்றி, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம
நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோடா. ஓகே ஓகே. சரண்யா, இதுல நீ தலையிடாத. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ரங்கநாயகி, முதல்ல நீ பதட்டப்படாத. இது பாரு, பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு வெற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம்ல. இல்லங்க, அப்படிலாம் எதுவும் இல்ல. அவன் மாறிட்டாங்க, அவன் மொத்தமா மாறிட்டான். இல்ல, ஆனா ஒண்ணுங்க, இந்த ரங்கநாயகி எதுக்கும் அசர மாட்டான். நான் யாருக்கும் பயப்படவும் மாட்டேன். நான் ஒருவேளை அப்படிலாம் பயந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு இந்த மாதிரியான இடத்துக்கு நான் வந்திருக்க முடியுமா? ரங்கநாயகி, இப்ப இந்த பிரச்சனை நமக்கு தேவையா? நீ ஏன் வெற்றி அனுப்புறதா சொன்ன? அப்படி சொல்லாம என்ன சொல்லணும்னு சொல்றீங்க? என்ன, அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்களா? அட, நீ கொஞ்சம் முதல்ல அமைதியா இருமா, சொன்னா கேளுமா. இல்லங்க, இதுக்கு மேல அமைதியா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ரங்கநாயகி, ரங்கநாயகி, ரெடியாரு, உன் குடும்பத்தில இருந்து ஒரு உசுர் கூட மிஞ்சாது. என்ன விஷயம் சொல்லு? ஏய் அம்மா, ஏய் ரங்கநாயகி, ரங்கநாயகி. அம்மா, அப்பா, என்னாச்சுப்பா? அம்மா எங்க போறாங்க? என்னைக்கு நாம சொல்றது உங்க அம்மா கேட்டிருக்கா? சரி, நீங்க முதல்ல வெற்றி கால் பண்ணுங்க. கொதண்டா, வெற்றி கால் பண்ணுங்க. நான் குடு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.